செம்மர கடத்தல் மற்றும் வனத்துறை அதிகாரிகள் இரண்டு பேர் கொலை செய்யப்பட்டது தொடர்பான வழக்கில் கைது செய்யப்பட்டு ஆந்திர சிறைகளில் அடைக்கப்பட்டிருந்த 187 தமிழர்கள் அனைவரும் நேற்று விடுதலை செய்யப்பட்டனர். திருப்பதி சிறையிலிருந்து விடுதலையான 138 தமிழர்கள் தமிழக அரசு ஏற்பாடு செய்திருந்த சிறப்பு பேருந்துகள் மூலம் சொந்த ஊர் புறப்பட்டு சென்றனர். இதுகுறித்து எமது செய்தியாளர் காந்திபன் தந்த தகவல்களை தற்போது பார்க்கலாம். திருப்பதி சேஷசல வனப்பகுதியில் 2013 ஆண்டு வனக்காவலர்கள் படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் வந்து தேடப்பட்டு வந்த செம்மர கடத்தல்காரர்கள் வந்து தேடுதலின் போது தவறுதலாக திருப்பதிக்கு வந்திருந்த சாமி பார்க்க வந்திருந்த இங்க வேலைக்கு வந்திருந்த தமிழர்கள் வந்து கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தனர். தற்போது அவர்கள் வந்து சிறையிலிருந்து விடுவிக்கப்பட்டு அவர்களுடைய சொந்த ஊருக்கு அனுப்புவதற்காக தமிழக அரசால் சிறப்பு பேருந்து ஏற்பாடு செய்யப்பட்டு இலவசமாக எடுத்துச் செல்வதற்கு ஏற்பாடு செய்யப்பட்டது. தற்போது இவர்கள் இந்த சிறையிலிருந்து வந்திருக்கிறவர்களிடம் நம்ம கேட்போம். சார், இப்ப நீங்க சிறையில இருந்தீங்க இல்லையா, நீங்க எதுக்காக வந்தீங்க, எப்படி உங்களை கைது பண்ணிருந்தாங்க? சாமி கும்பிட வந்தான், சாமி கும்பிட வந்தாங்க, தமிழ் பேசுறதுனால புடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க? அதுக்கப்புறம் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க. அப்புறம் பெயில கொடுக்கல, பெயில கொடுக்கல. ஆந்திராவுக்கு மட்டும் 60 பேருக்கு பெயில் கொடுத்துட்டாங்க, தமிழ்காரங்களுக்கு எவருக்கும் யாருக்குமே பெயில் கொடுக்கல. 2 வருஷமா இருந்தோம் ஜெயில. 2 வருஷத்துக்கு அப்புறம் இப்பதான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாத்துட்டோம் ஃபேமிலி. ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப மிஸ் பண்ணோம். இதுக்கப்புறம் கூலியால் தான் செய்யணும். அதாவது தற்போது பாத்தீங்கன்னா திருப்பதி சிறையில இருந்து 138 பேர் வந்து விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க. இதே போல பல்வேறு இங்க இருக்கக்கூடிய 3 சிறைச்சாலைகள் இருந்து தமிழர்கள் வந்து முழுவதுமாக விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக இவர்கள் செல்வதற்காக சிறப்பு பேருந்து தமிழக அரசால் ஏற்பட்டு செய்யப்பட்டிருக்கு. அதே நேரத்தில் இவர்கள் வந்து விடுதலையான பிறகு அவர்களுடைய உறவினர்கள் மற்றும் மனைவிகள் குழந்தைகளை பார்த்து மிகவும் மகிழ்ச்சியும் ஆனந்தம் அடைந்திருக்கிறார்கள். தற்போது இவர்கள் சொந்த ஊருக்கு செல்வதற்காக தனித்தனியாக பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டு அவரவர்களுடைய சொந்த ஊர்களுக்கு செல்ல இருக்கிறார்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் ராஜ்குமாருடன் காண்டீபன்.